அவர்களுடைய தொடர் பிரச்சாரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ மதவாத அரசியல் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நண்பர்களுக்கு எங்களது வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்ப்பு அரசியல் என்பதை மக்கள் சார்பாக நின்று அரசு செய்யக்கூடிய பல தவறான கொள்கைகளுக்கு நடவடிக்கைகளுக்கு எதிராக பதிவு செய்வதில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய நண்பர்கள் முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள். அவர்களுடைய தொடர் பிரச்சாரம் என்பது இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ மதவாத அரசியல் வெறுப்பு அரசியலுக்கு எதிரான ஒன்றாக இருப்பதை நாங்கள் பல இடங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு மிக ஒரு ஒழுக்கத்துடன் ஒரு சமரசமில்லாத ஒரு ஜனநாயக அரசியலை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு போக்கு என்பதை அவர்கள் பொதுத்தளத்திலே ஜனநாயக ரீதியில் வைத்து வருவதை நாங்கள் பார்த்து வருகின்றோம். வெறுப்பு அரசியலை நிறுத்து என்ற ஒரு பெரும் பிரச்சாரம் இந்துத்துவ ஆற்றல்களுக்கு எதிராக மிகச்சிறப்புற கொண்டு சென்றார்கள். அந்த சமயத்திலே தமிழ்நாடு முழுவதும் அந்த பிரச்சாரம் என்பது தேவைப்படுகின்ற ஒன்றாக இருந்தது. இந்த இந்துத்துவ அரசியல் ஒரு மதவாத அரசியலையும் ஒரு சாதிய அரசியலையும் வெறுப்பு அரசியலையும் தீவிரப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இந்த எதிர் பிரச்சாரம் என்பது தேவையான ஒன்றாக இருந்தது. அதை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தோழர்கள் மிக நன்றாகவே அதை செய்ததை நாங்கள் களத்தில் பார்த்துருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் இயற்கை பேரழிவுகளின் பொழுதும் கூட மக்களோடு சேர்ந்து நிற்பது, மக்களுக்கான பணிகளை உடனடியாக அவர்களுக்கு தேவைப்படுகின்ற உதவிகளை செய்வது, மீட்பு பணிகளை செய்வது என்று களத்திலும் இதுபோன்ற நற்பணி மன்றமாக இயங்குவது, மக்களுக்கு தோழனாக இயங்குவது என்பதையும் தோழர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். எவ்வித எதிர்பார்ப்புமின்றி இப்படியான ஒரு பணியை வந்து சென்னை வெள்ளத்தின் பொழுது தோழர்கள் செய்ததை பார்த்திருக்கின்றோம். பல இடங்களில் உதவி தேவைப்பட்ட மக்களினுடைய குரல்களை நாங்கள் எங்களுக்கு தெரிந்த வகைகளிலெல்லாம் நாங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட தொடர் சொன்ன பொழுது அந்த பகுதிகளுக்கு நிவாரண உதவிகளை சென்று சேர்ப்பதும் மீட்பு பணிகளை செய்வதுமாக ஒரு பெரும் பங்களிப்பை தொடர்கள் செய்திருந்தார்கள். அரசு இந்த வெள்ளத்தின் பொழுது தோல்வியுற்ற தருணத்திலே இஸ்லாமிய தோழர்களினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதான ஒன்றாக இருந்ததை ஒட்டுமொத்த சென்னை மாநகர மக்கள் பார்த்தார்கள். இயக்கமாக இறங்கி களத்தில் இயங்கி வேலை செய்ததிலே பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவோட தோழர்களை பல இடங்களில் நாம் பார்க்க முடிந்தது. தன்னலமற்று அவர்கள் இறங்கி நின்று அந்த ஒரு பணியை செய்தார்கள். ஒருபுறத்திலே அரசியல் ரீதியாக இந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிரான பிரச்சாரத்தை வைப்பது, சாதிய ரீதியான வெறுப்புக்கு எதிரான அரசியலை பதிவு செய்வது, இதர ஜனநாயக போராட்டங்களில் பங்கெடுத்து தங்களுடைய பங்களிப்பை தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வது, இன்னொரு தளத்திலே மக்களுக்கு தேவைப்படுகின்ற நெருக்கடியின் காலகட்டத்தில் களப்பணிகளை செய்வது என்று ஒரு முழுமையான ஒரு பணியை செய்து வருகிறார்கள். ஒரு பாசிச அரசியல் தீவிரப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இந்த தருணத்தில் இப்படிப்பட்ட ஜனநாயக சக்திகள் ஒரு வன்முறையற்ற ஒரு சூழலிலே அரசியலை முன்னகர்த்துவதற்கு தேவையாக இருக்கிறார்கள். வன்முறையை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய இந்துத்துவ மதவெறி அரசியல் ஆட்களை தனிமைப்படுத்துவதற்கு இப்படியான ஜனநாயக சக்திகள் வலிமையுடன் செயலாற்றுவது அவசியமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு இப்பொழுது இந்துத்துவ ஆற்றலுக்குள் செல்லாமல் தடுத்து நிறுத்துவதும் அவருடைய அதிகாரத்தை அவருடைய எதேச்ச அதிகார போக்குகளை தடுத்து நிறுத்துவதுமான ஒரு பணியை தமிழகம் செய்து வருகிறது என்றால் இந்த ஜனநாயக கூட்டமைப்பு தான் சாத்தியப்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் தோழர்கள் தொடர்ச்சியான பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மே 14 இயக்கத்தின் வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஜனநாயக கோரிக்கைகளுக்கு அறவழியிலே போராடுகின்ற போராட்டங்களுக்கு மே 14 எப்பொழுதும் உங்களோடு துணை நிற்கும் என்பதை இந்த தருணத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம்.